தமிழகம் முழுவதும் நேற்று விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்பது நடைபெற்றது. இந்த நிலையில்தான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன்புத்தூர் பகுதியில் நேற்று இரவு விநாயகர் சிலை ஊர்வலம் அந்த பகுதி மக்கள் சார்பாக தள்ளுவண்டியில் கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்டது. நாளை அந்த பகுதியில் விநாயகர் சிலை என்பது அந்த சிலை என்பது கலைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் வலதுபுற மரத்தில் தட்டாமல் இருப்பதற்காக இடதுபுறமாக வண்டியை கொண்டு சென்ற போது இடதுபுறம் இருந்த டிரான்ஸ்பார்மரில் இருந்து வரும் மின்சார வயரில் வண்டியில் இருந்த டிஜிட்டல் பேனர் கம்பி தட்டியதில் முனீஸ்வரன் மற்றும் மாரிமுத்து ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் செல்வகிருஷ்ணன், செல்லப்பாண்டி ஆகிய இருவர் படுகாயமடைந்து சிவகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இந்த இது குறித்து சிவகிரி அரசு மருத்துவமனைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தினேஷ் ஆகியோர் அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆசா.